தோழர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களே, கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களே, மற்றும் தமிழன் தமிழரசு அவர்களே, கனகராஜ் அவர்களே, தமிழ் முருகன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், அங்குள்ள அறிந்தர் மக்களுக்கு போதுமான இடவசதி இல்லை, மேலும் எங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வீடு கட்டி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்க வேண்டும், மேலும் அங்குள்ள அறிந்தர் மக்கள் மீது கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு அதிகப்படியான வீடுகளை வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்க வேண்டும். மாறாக 5 ஆண்டு தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அங்குள்ள அறிந்தர் மக்கள் மீது பட்டா கேட்டதற்காக அங்குள்ள காவல்துறை கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியதை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு ஒரு கோரிக்கையை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக திமுக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்று 2.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுவும் அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அறிந்தர் மக்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது இந்த அரசிற்கு தெரியாதா? ஏன் இந்த திமுக அரசு மௌனம் காட்டுகிறது? ஒருவேளை நாங்கள் தோழமை கட்சிகளாக இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் திமுக அரசை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளோம். தோழமை கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுவும் அறிந்தர் மக்கள் மீது இங்குள்ள காவல்துறை கை வைத்தால் நாங்கள் திமுக அரசை எதிர்த்தும் போராட தயங்க மாட்டோம் என்று சொல்லி அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும், அங்க கைது செய்து சிறையில் உள்ள 9 தோழர்களுக்கும் உடனடியாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூற விடுகிறேன். நன்றி, வணக்கம்.